தமிழில் வந்து ஃபீல் குட் மூவிஸ்லேயே வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ன்ற படம் ஒரு சிறந்த இடத்தை பிடிக்குது. ஒவ்வொரு தடவை இந்த படத்தை பார்க்கும்போதும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் ரசித்து ரசித்து பார்த்து சிரிக்கலாம். அதுக்கு காரணமாக இருந்த கமல்ஹாசன், ஸ்னேகா, பிரகாஷ்ராஜ், கிரேசி மோகன், டைரக்டர் சரண், மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ்னு இவங்க எல்லாருமே தான் ஒரு கலவையாக கலந்துருப்பாங்க. இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்ணியிருந்தாலும் தமிழில் பார்க்குறப்ப தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. அதுக்கு காரணம் இந்த படத்தில் வந்து ஒரு 4 ட்ரீட்மெண்ட் தான். அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிரேசி மோகனின் கிளாசி டைலாக்ஸ். வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துக்கு கிரேசி மோகன் தான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். சரண் கமலை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறப்போ காமெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப கமல் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு, நம்ம ஏன் கிரேசி மோகன் கிட்ட டைலாக் வாங்கக்கூடாது அப்படின்னு. சூப்பர் ஐடியா, நல்லா இருக்கு, நம்ம கிரேசி கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போது கமல் சொல்றாரு, ஆனா என்ன, நம்ம ஷூட்டிங் அன்னைக்கு காலையில தான் நமக்கு டைலாக்ஸ் கிடைக்கும், ஒரு படாத பாடுபடுத்திடுவாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிரேசி மோகன் வந்து அன்னைக்கு தேதியில ரொம்ப பிஸியா இருப்பாரு, டிராமாகுமா அப்படியே ஓடிட்டே இருப்பாரு, சோ அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து கமல் இன்னொரு ஐடியாவும் சொல்றாரு, என்னன்னா நீ என்ன பண்ணு, படத்துல ஒரு கேரக்டரை வச்சு அவரை வந்து நடிக்க வச்சிருங்க, அப்ப வந்து நம்ம செட்டுக்குள்ள தானே இருந்தாங்கனோ அப்ப புடிச்சிடலாம் ஆளு அப்படின்னு. சரண் போய்கிட்டு கிரேசி மோகன் கிட்ட அப்ரோச் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு டாக்டர் கேரக்டர் இருக்கு, நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி ஓகே வாங்கிட்டாங்க. சோ இப்படிதான் வந்து வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்துக்குள்ள கிரேசி மோகன் வர்றாரு. மார்க்கபந்து அருண்டேல் காலனி முதல் சந்து. பொதுவா வார்த்தையில விளையாடுறதுல கில்லாடி நம்ம கிரேசி மோகன். அதோட உச்சகட்டம் நம்ம வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படம்னே சொல்லலாம். அன்பே வெங்கடாச்சலம், நாடா அவார்டா குடுக்குறாங்க, சாமு மௌன, இந்த மாதிரி காமெடி டைலாக்ஸ்ல தான் மனுஷன் விளையாண்டுருப்பாருன்னு பார்த்தா சென்டிமெண்ட் டைலாக்ஸ்லயும் பிச்சு உதறி இருப்பாரு. அது எப்படிடா உடம்பை விட்டுட்டு உயிரை மட்டும் உருவி எடுத்துட்ட அப்படின்ற டைலாக் எல்லாம் ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஒரு படம் ஃபுல்லா டபுள் மீனிங்கே இல்லாம சிரிக்கவும் வச்சு அழுகவும் வச்சு லவ்வும் கொடுத்திருப்பாரு நம்ம கிரேசி மோகன். டேய் டாக்டர், குறிப்பா வந்து கிளைமாக்ஸ் சீன்லாம் வந்து நம்மள அழுகவே வச்சிருப்பாரு. எல்லாரும் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல வந்து கைய தூக்குவாங்க, நம்ம தலைவர் மட்டும் கமலுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்து கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரகாஷ்ராஜ் தான். அவரே கால் பண்ணி நான் இந்த கேரக்டர் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரணும் கமலும் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ்ராஜோட மேனரிசம் எப்படி இருக்கும்னா படப்படப்பா ஒரு டென்ஷனான ஒரு கேரக்டராகவே இருப்பாரு. அதை ரொம்பவே யூனிக்காகவும் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நாகேஷ் முதல்ல அந்த கேரக்டருக்கு கமல் வந்து யார நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பாலச்சந்திர சார சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட போய் சரண் கேக்குறப்போ டைரக்ட் பண்றதுனா நான் பண்ணிருவேன், அவங்க முன்னாடி என்னால நடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து கிரிஷ் கர்நாட்ட போய் கேட்டிருக்காங்க, அவரும் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா கமல் சாரே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நாகேஷ் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சோ அப்படிதான் நாகேஷ் வந்து இந்த படத்துக்குள்ள வர்றாரு. பையன் அப்ப எம்பேர்ல கட்டி வச்சிருக்கான் ஆஸ்பத்திரிய. பிரபுவோட கேரக்டரும் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். பிரகாஷ்ராஜ் மாதிரி தான் இவரும் இந்த கேரக்டர் நானே பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டு வந்தவர் தான் இவரும். கமலுக்கு வந்து காமெடியிலும் சரி எமோஷனலையும் சரி ரொம்பவே ஒரு ரைட் ஹேண்டா இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருப்பாரு. இவங்க கூட வந்த கருணாஸ் எல்லாம் வந்து அல்டிமேட் பண்ணிருப்பாரு. காமெடி காட்சிகள் மாதிரியே காதல் காட்சிகளும் ரொம்ப கியூட்டா இருக்கும். பாப்பு அப்படின்ற பேரே கியூட் தானே. சோ கமலுக்கு ஜோடியா நடிக்க இருந்தது ஜோதிகா தான். அவங்க கால் ஷீட் கிடைக்காதனால ஸ்னேகா பண்ணிருப்பாங்க. ஸ்னேகா வந்து கண்ணுல கண்ணீரோட போய் அவங்க அப்பா கிட்ட பேசுற சீன் எல்லாம் வந்து யோ ஸ்னேகா சூப்பரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க ஜெயிச்சிட்டீங்க டாடி. படத்துல எமோஷன் ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஜெயசூர்யா வந்த பிறகுதான். அது ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா அதையும் சூப்பரா பண்ணிருப்பாரு அவரு. நீ வாழ போற வாய்க்கிலேயே பேசுவாங்க போறவையா. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஆனந்த் கேரக்டர், அது வேற யாரும் இல்லைங்க, கோமாலே ஒருத்தர் இருப்பார்ல அவர் தான். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமான பேரை வந்து ஆடிஷன் பண்ணியிருக்காங்க, யாருமே சூட் ஆகலையாம். கடைசியில் ஹிந்தியில் நடித்தவரே வந்து இதுலேயும் நடிக்க வச்சுருக்காங்க, அவரும் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ஒரு கிளாசிக்காக மாற்றினாங்க. இன்ட்ரெஸ்டிங் வைத்தியங்கள். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நிறைய வைத்தியங்களை வந்து மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து கட்டிப்பிடி வைத்தியம். இன்னைக்கு மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த வைத்தியம் வந்து தேவைப்படுதுன்னே சொல்லலாம். கட்டிப்பிடிக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு படம். அதுக்காக தெரியாத யாரையும் போய் கட்டிப்பிடிச்சி அடி வாங்கிடக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க பதற்றத்தில் இருக்கும்போது கட்டிப்பிடிக்கிறதுக்கு பேர் தான் கட்டிப்பிடி வைத்தியம்.
அடுத்தது சிரிப்பு வைத்தியம். சிரிப்பு வைத்தியம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க. சிரிப்பு கிளப்னு ஒன்று இருக்கு. அடுத்தது கேரம்போர்டு வைத்தியம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை லிங்க் பண்ணி அதை சரி பண்ணுறது தான் கேரம்போர்டு வைத்தியம். இப்படி தான் கோமாவில் இருக்கவங்க கிட்ட பேசுறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு இப்படி குட்டி குட்டியான நிறைய வைத்தியங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். நீ 100% உயிரோடு இருக்கிற, 200% என்னோட 100% சேர்த்து. பரத்வாஜ் இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பொதுவாக காமெடி படங்களுக்கு வந்து மியூசிக் போடுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த படத்தில் அதை வேற லெவலில் பண்ணியிருப்பார். சின்ன சின்ன இடத்துல வர மியூசிக் கூட கேட்கறதுக்கு அவ்வளோ ஃபீல் கூட இருக்கும். இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். குறிப்பாக வந்து தீம் மியூசிக் சகலகலா டாக்டர் டாக்டர் இந்த இதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்னுமே வந்து சீனா தானா பாட்டு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்டை வந்து கட் பண்ண சொல்லி சென்சாரில் சொல்லிட்டாங்க. அப்புறமா இதில் இருந்த ஒரு 50% வச்சு தான் இந்த பாட்டை ஓகே பண்ணாங்க. ஹிந்தியில் வந்து முன்னாபை MBBS பார்ட் 2 வந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க சரண்கிட்ட இதை ரீமேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லிட்டாரு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. வசூல்ராஜா MBBS படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டைலாக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ்நாடு நவ் சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி எவர்கிரீன் வீடியோஸுக்கு தமிழ்நாடு நவ் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.